சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வருவாரா மாட்டாரா அப்படின்றது தான் தமிழகத்துல கடந்த ஒரு வார காலமா எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு பெரிய ஹாட் நியூஸ். ஸோ இது வந்து அப்படியே இந்த வாரமும் கேரி ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டின் முன்பு அவங்களுடைய உருவ பொம்மைலாம் எரிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த தகவல் போலீஸ்க்கு போக முன்னாடியே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் எப்படி தமிழகத்துல அரசியலுக்குள்ள வரலாம், எப்படி தமிழகத்துல வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக வந்து போராட்டம் பண்ணவங்களும் அதுக்கப்புறம் போலீஸார் கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் உள்ளே வருவேன் உள்ளே வருவேன்னு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது, ஒரு ரொம்ப வருஷமாக அப்படி தான்ப்பா சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆனால் சில பேர் வந்து அவர் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க தமிழக அரசியல் சுச்சுவேஷன் சரியில்லை, இவங்க வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு பக்கம் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஆதரவும் இருந்துகிட்ருக்கு நிலையில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்ததான் பார்க்கணும். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.